வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம பேசுறது எல்லாரும் கேட்கணும், நம்ம சொல்கிறத வந்து எல்லாருமே கவனிக்கணும், நம்ம முதன்மையாக இருக்க வேண்டும், அதேமாதிரி நம்மளை பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்கணும், நம்ம சொல்கிறது எல்லாம் பழிக்கணும், அதேமாதிரி நம்ம சொல்கிறது வந்து தவறாமல் நடக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நாக்கு பழித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு பழித்ததுக்கு முன்னாடி நாக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக்கி அதில் வசமாக்க வேண்டும். அந்த காலத்தில் பேசலைன்னா வசம்பு தேய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம் வாக்கை வசமாக்க வேண்டும். அப்போ வசமாக்க வேண்டும் என்றால் வசமாக்கும் முன்னாடியே அது வசியமாக்க வேண்டும். அதாவது பேசுகிற வார்த்தை அந்த சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நறுமணமான ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது ஒரு வாசங்கமகமான வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஒரு காந்த சக்தி வேண்டும், ஒரு ஈர்ப்பு வேண்டும், இழுத்து இழுத்து உட்காரணும். இந்த பள்ளிக்கெல்லாம் அந்த குணம் உண்டு பார்த்திங்கன்னா, இப்படி இப்படி உத்து பார்த்துட்டு நாக்காளி டக்குன்னு அப்படி இழுத்து போட்டுரும். அதுக்கு அந்த வசீகரமான பார்வையும் உண்டு. அதேமாதிரி அந்த நாக்கின் தன்மையும் பார்த்திங்கன்னா, அந்த எப்படி கம்மு மாதிரி ஒட்டுதோ அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு வசீகரம் வேண்டும். சொல்லுவாங்க அவர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அவர் பேசும்பொழுது நான் ஈர்க்கப்படுறேன்னு சொல்லுவாங்க. அவர் பேசினாலே போதும், என் துன்பமெல்லாம் பறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வாடை வசியம் எனக்கூடிய வார்த்தை வசியம். சரி, வார்த்தை கூடிய வசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மந்திரங்கள் சொல்லியும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தை வசியத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில மூலிகைகள் மூலியமாக நம்மளுடைய அந்த நாக்கு என்ற லகடத்தை, அதாவது லகடம் என்பது இங்கே அதாக அது ஈஸியாக உள்ளே வந்து வகமாகி சதமாகும், அதாவது சதயமாகுங்கிறது பதியும் சரிங்களா. அப்பதையும் ஒரு விதை போகிறோம் இல்லையா, அதுமாரி பதியமாகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையில் வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க அது, கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லவங்கத்தை காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த லவங்கத்தை நாக்கில் வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய இந்த மந்திரம் மிகவும் முக்கியம். நாக்கில் அந்த கிராம்பை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லவங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம என் வாக்கு பழித்தமாக வேண்டும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். இப்படி என் வாக்கு பழித்தமாக வேண்டும், என் நாக்கு சொல்வது வசீகரிக்கப்பட வேண்டும், வார்த்தைகள் வசீகரமாக வேண்டும்னு சும்மா மைண்டில் நினச்சிக்கிட்டு, ஸ்ரீ அப்படியாவது அந்த நம்ம சாதகப்படும் இல்லையா, ஸ்ரீ வர வர சுவாக, அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸ்ரீ வர வர சுவாக, இது ஒரு மந்திரம், பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ட்ரீக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஓப்பனர் ஓகேங்களா. ஸோ அப்போது ஸ்ட்ரீ வர வர சுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வரமும் நமக்குள் வந்து சேரும். இது இது அப்படின்லாம் கிடையாது, வர வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வரும். அதான் அப்போ நாக்கு வசியமாக வேண்டும், நான் சொல்வது வசியமாக வேண்டும் சொல்லும்பொழுது போதும், ஸ்ட்ரீக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஸோ ஸ்ட்ரீ வர வர சுவாகா, அதாவது ஐக்கியமாகும் நம்ம கொடுக்குற விஷயம், எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்திங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கிராம்பை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல 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 நம்ம சொல்கிறதெல்லாம் பழித்தமாகும், வாக்கு பழித்தமாகும். அந்த காலத்துலலாம் வாக்கு சொல்கிறவங்களும் இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன, வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம சொல்கிறது வந்து நடந்துடணும் இல்லை, சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா, அதுக்கான பக்குவத்தையும் அந்த வைப்ரேஷனையும் நம்ம நாக்குக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டு. ஸோ நம்ம தமிழ் உச்சரிக்கும் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால தான் ஸ்ரீ வர வர சுவாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை காலையில் நம்ம சொல்லிட்டோம்னா ரொம்ப ஈஸி. கவுண்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லா கடையிலும் இருக்குது, நம்ம தெய்வீக கடை, இந்த டிவைன் ஸ்டோர்ஸ் இல்லைன்னா ஆன்லைனில் வந்து கவுண்டிங் அதாவது சாண்டிங் மிஷின்னு கேட்டிங்கனாலே வீடு தேடி வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ரீ வர வர சுவாகா, ஸ்ரீ வர வர சுவாகான்ட்டு நம்ம கடமைக்கு கடகடன்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீ வர வர சுவாகா. அதுக்கு முன்னாடி எது பழித்தமாக வேண்டும், என் வார்த்தை என் வாக்கு அதை சொல்லுங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் பழித்தமாகும், புரியுதுங்களா. ஸோ அதனால் வார்த்தை வசியங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து வார்த்தையால் வாடையோடு போக வேண்டும். அப்போது நம்ம வாய் சுத்தம் அதிகம் வேண்டும், நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நம்ம ரெகுலராக நம்ம 48 நாள் முடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை பழித்தமாகும். ஸோ 48 நாளும் முடிச்சிக்கலாமா, அப்படிலாம் கிடையாது, 48 நாள் கண்டினியூவாக பண்ணுங்கள். நடுவில் உங்களுக்கு எதாவது கேப் வந்துருச்சு, இப்போ லேடிஸ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு 3 நாள் கேப் இருக்கும், அப்போ கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு ஏதோ ஒரு டெத்துக்கோ இல்லை முக்கியமான விஷயங்கள் போகும்பொழுது ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 48 நாள் நீங்கள் கேப் விட்டு பண்ணாலும், 48 நாள் ரொம்ப அதுக்குன்னு லெத்தாஜிக்கலாக ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது, பண்ணிக்கிட்டே வாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுங்கள், முகம்லாம் கழுவிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக, இல்லை குளிச்சுட்டு கூட பண்ணலாம். ஆனால் அஜாக்கிரதையாக நம்ம வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அசால்ட் இருக்கக்கூடாது, தவிர்க்க முடியாத சில காரணங்களில் நம்ம நிறுத்திட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 48 நாள் முடித்த பிறகு உங்களுக்கே ஒரு முகப்பொழிவும் உங்களுடைய வாக்கு பழித்தமாகும் சரிங்களா. அப்புறம் நம்ம எண்ணமும், வாக்கு மட்டும் கிடையாது, நம்ம எண்ணமும் வண்ணமாகும் சரிங்களா. அற்புதமான இந்த பதிவு, ஏன்னா இது முன்னர்கள் செய்தது, கிராம்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அது இந்த மந்திரம் ஸ்ரீ வர வர சுவாக அப்படின்னு அழகாக சொல்லும்பொழுது நம் வாழ்க்கையும் வளமாகும் சரிங்களா, வளமாகும். செஞ்சு பயன்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.